இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்ற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். வீட்டில் வந்து விளக்கேற்றும் பொழுது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, விளக்கேற்றினோம்னா ஐஸ்வர்யம் வரும் அப்படிங்கிறது. இதை தவிர நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்துட்டுருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், விளக்கேற்றும் போது நம்ம திரியும் பஞ்சு திரியை நம்ம போடுற வழக்கங்கள் உண்டு. இந்த பஞ்சு திரியோட கூட சேர்ந்து தாமரை தண்டு நூல் அப்படின்றது இருக்கும். இந்த தாமரை திரி அப்படின்னு சொல்லுவாங்க, தாமரை தண்டு நூல் திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தாமரை இருக்கும், அந்த தாமரையிலேருந்து பிரித்து எடுத்தோம்னா அந்த தண்டு நூல் வரும். அந்த தண்டு நூலையவே திரி கூட சேர்ந்து போடுவாங்க. இன்றைக்கி கடையிலையும் அது வந்து கிடைக்கிறது. அதை வந்து ஏற்றும் பொழுது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது, அதே சமயத்தில் நம்மளுடைய முன் பாபங்கள் தீரக்கூடியதாக இருந்துருக்கு. வீட்டில் வந்து ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான, ஏன்னா பத்மாசனே பத்மாசனே பத்ம ஊரு பத்மாலயேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக மகாலட்சுமியினுடைய மந்திரங்களில் இருந்துருக்கு. பத்மத்தில் வீற்றிருக்கக்கூடியவள், தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவள், செல்வம் நிறைந்தவள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாமரை தண்டு நூல் அதை வந்து நம்மளுடைய திரி கூட சேர்ந்து திரித்து தினந்தோறும் நெய் தீபம் ஏற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமியினுடைய கிருப கடாட்சங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இதை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வீட்டில் தாமரை தண்டு திரி நூலை போட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி பாருங்கள். மகாலட்சுமி கடாட்சம் கூடி வரும், வீட்டில் செல்வங்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, விச்சுவேல் முருகனுக்கு அரகரோகரா. வரக்கூடிய காசி யாத்திரை February 25th போயிட்டு திருப்பியும் 1st வரும். அது வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக எடுத்து காசி யாத்திரைக்கு ரொம்ப அழகாக தெய்வ தரிசனத்துக்காக நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஜாதகம் பார்த்துட்டே இருக்கேன் சார், பரிகாரங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன் சார், என்னமோ ஒன்று எனக்கு வந்து நட்சத்திரம் இதாக அதான்னு தெரில, நானும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறேன், சரியாக குலதெய்வத்தை பண்ணுறனோ அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் பிரசன்னம் பார்க்குறது ரொம்ப நல்லது. பிரசன்னம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிள், 7397394829. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேரளாவிலேருந்து பணிக்கர் பார்த்து சொல்லக்கூடிய இந்த பிரசன்னம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள். ஜோதிஷாச்சாரியர், ஜோதிட சாம்ராட் மகேஷியர்.